வெல்கம் டு அவர் சேனல். என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஆன்மீகம் பக்தி வரிசையில் நம்ம பார்க்க போகிறது தசாவதாரம் பற்றி. தசாவதாரம் திருமால் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர் பவதி பாரத அவ்யுக்தானம் அதர்மஸ்ய தாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இப்போ நம்ம எல்லாரும் மகாபாரதம் பார்த்துட்டுருக்கோம். இந்த வரிகள் வந்து நம்ம அடிக்கடி இப்போ நம்ம காதில் விழுந்துட்டுருக்கோம். இப்போது தசாவதாரம் நடந்ததுக்கான காரணம் என்னன்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னது இதுதான். எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ, எப்பெல்லாம் தீய சக்திகள் வந்து அதர்மத்தை பரப்புதோ, அப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் அப்பாவிகளை காப்பாற்றுறதுக்கும் இந்த உலகத்தில் நான் அவதரிப்பேன் அப்படின்னு பகவான் வந்து தன்னுடைய அவதாரத்துக்கான காரணத்தை சொன்ன பாடல் இது. இப்போது இந்த மாதிரி வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரம், அதாவது எப்போ அதர்மம் தலை தூக்குறதோ அப்போ தர்மத்தை நிலைநாட்ட நான் பிறப்பேன், நான் வந்து அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு நமக்கு. இப்போது அவதாரம் அப்படின்னாலே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது உயிரினங்கள், பிற உயிரினங்கள் எல்லாமே, சகல ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதாவது செஞ்ச கர்ம வினைகள். ஆனால் திருமால் மட்டும் அவதாரம் எடுக்கிறது வந்து நீதியையும் நேர்மையையும் தர்மத்தையும் நிலைநாட்டுறதுக்காக மட்டுமே அவர் வந்து அவதாரம் பண்ணுறார். அந்த மாதிரி தசாவதாரங்கள் உண்டு திருமாலுக்கு. இப்போது அந்த தசாவதாரங்களை பற்றி நான் படிக்க படிக்க நான் வந்து நம்மளுடைய வேத புராணங்களுடைய பிரம்மாண்டத்தையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து அதன் மூலம் நமக்கு கொடுக்குற ஞானத்தையும் அறிவியல் ரீதியாக அதை பார்க்கும்போது அறிவியலுக்கும் வேதத்துக்கும் புராணங்களுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிய புரிய அப்படியே வியந்து போகிறேன். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து எனக்கு புரிஞ்சுது. எனக்கு புரிஞ்ச நான் ரசித்த சுவாரஸ்யமான தகவல்களை என்னுடைய நேயர்களோடையும் பகிர்ந்துக்கணுங்கிற ஆசையில் நான் இந்த பதிவை உங்கள் எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கி தசாவதாரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். தசாவதாரம் அப்படின்னாலே நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது வந்து இது வந்து எத்தனை யுகங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திருமாலுடைய தசாவதாரங்கள் 4 யுகங்களில் நடந்திருக்கு. யுகங்கள் 4. அதில் முதல் யுகம் வந்து கிருத்த யுகம், அதாவது சத்திய யுகம். அடுத்த யுகம் வந்து த்ரேதா யுகம். 3வது யுகம் வந்து துவாபர யுகம். 4வது யுகம் கலியுகம். அதில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். முதல் யுகம் கிருத்த யுகம், சத்திய யுகம்னா இந்த பேர்லேயே சத்தியம் இருக்கு இல்லையா. இதில் வந்து எல்லாருமே, இதில் வாழக்கூடிய பிறக்கக்கூடிய எல்லாருமே வந்து சத்தியவந்தர்களாக இருந்தாங்க. அந்த பூமியில் வந்து எல்லாரும் அறநெறியில் வாழ்ந்தாங்க. அதனால வந்து பூமியில் அவங்க வாழற வாழ்க்கையே சொர்க்கமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து சராசரி வாழ்க்கையே, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆயுட்காலமே 840 வருடங்கள் இருந்தது. அந்த அவ்வளோ அருமையான அந்த கிருத்த யுகம் வந்து 1728,000 ஆண்டுகள் கொண்டது கிருத்த யுகம். ஆனால் மக்கள் அவ்வளோ அறநெறியில் வாழக்கூடிய மக்களுக்காக திருமால் வந்து 3 முறை
இல்லை நான்கு முறை அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அந்த கிருத்த யுகத்திலேயே. ஏன்னா அந்த மாதிரி அறநெறியில் வாழற மக்களை தான் வந்து அசுரர்கள் மிகவும் துன்புறுத்துவாங்க அப்படிங்கிறதுனால நான்கு முறை அவங்களை காப்பாற்றுறதுக்காக இறைவன் வந்து அவதாரம் எடுத்து பிறந்திருக்காரு. அந்த நான்கு முறை அவர் அவதாரம் எடுத்து பிறந்த அவதாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம். இந்த நாலு அவதாரம், தசாவதாரத்தில் நாலு அவதாரத்தை கிருத்த யுகத்தில் அவர் வந்து எடுத்திருக்காரு. அடுத்தது வந்து திரேதாயுகம். அந்த திரேதாயுகத்தில் வந்து மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நாலு பங்கு மக்களில் வந்து ஒரு பங்கு மக்கள் வந்து அறநெறி தவறியவர்களாக இருந்தாங்க, மிச்சம் மூன்று பங்கு மக்கள் வந்து அறநெறி தவறாமல் ஒழுக்க சீலர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு சராசரி ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு மேலே இருந்தது. அவங்க வாழ்ந்த அந்த யுகத்தோட அளவு என்னென்னா, கால அளவு என்னென்னா, கிட்டத்தட்ட 1,96,000 வருடங்கள் அந்த திரேதாயுகம் இருந்தது. அந்த திரேதாயுகத்தில் திருமால் அவதாரம் பண்ண வேண்டியது இருந்தது. என்னென்ன அவதாரம் அப்படின்னா, அந்த திரேதாயுகத்தில் அவர் வந்து வாமன அவதாரம், அப்புறம் பரசுராம அவதாரம், அப்புறம் ராமர் அவதாரம், இந்த மூன்று அவதாரத்தையும் அவர் திரேதாயுகத்தில் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அடுத்து வர்ற யுகம் வந்து துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்தில் வந்து கிட்டத்தட்ட மக்கள் வந்து சரிபாதி மக்கள் வந்து அறநெறியில் வாழறவங்களும் சரிபாதி மக்கள் வந்து அறநெறி தவறியவர்களாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த துவாபர யுகத்தில் வந்து திருமால் வந்து திரும்பவும் அவதாரம் எடுக்கிற மாதிரி இருந்தது. இந்த துவாபர யுகத்தில் அவர் வந்து இரண்டு முறை அவதாரம் எடுத்திருக்காரு. இரண்டு முறை அவதாரம் எடுத்திருக்காருன்னா, பலராமராவும் கிருஷ்ணராவும் அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மாவும் புத்தராகவும் அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ துவாபர யுகத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படின்னா, சரிபாதி மக்கள் வந்து அறநெறியில் தவறாமல் வாழறவங்களும் சரி பாதி மக்கள் வந்து கொஞ்சம் ஒழுக்கம் தவறி வாழ்ந்தவங்களாகவும் இருந்திருக்காங்க. அதனால இறைவன் வந்து திருமால் வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து இருந்து சாதுரியமாக விவேகமாக வீரத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டுறதுக்கு அவங்க கூடையே வாழ்ந்து பிரத்யட்சமாக அவங்களோடையே இருந்து நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு தருணங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த துவாபர யுகத்தில். இந்த துவாபர யுகத்தில் அவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுட்காலம் 300 வருடங்கள் இருந்திருக்கு. துவாபர யுகம் வந்து எவ்வளவு கால அளவு இருந்திருக்கு அப்படின்னா, 864,000 வருடங்கள் துவாபர யுகம் இருந்திருக்கு. இது இப்படி இருக்க துவாபர யுகத்துக்கு அப்புறமா வந்து வந்திருக்கிறது கலியுகம். அந்த கலியுகத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கலி யுகத்தில் வந்து நமக்கெல்லாம் சராசரி ஆயுட்காலம் என்ன அப்படின்னா, 120 வருடங்கள். இந்த 120 வருடங்கள் நமக்கு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, நம்ம நாலில் ஒரு பங்கு மக்கள் தான் அறநெறியை ஒட்டி நம்ம வாழறோமா, மிச்ச மூணு மடங்கு மக்கள் வந்து அறநெறி தவறி தான் வாழறாங்க. அரசர்கள் வந்து காசுக்காகவும் பணத்துக்காகவும் மக்களுடைய நலனை வந்து புறக்கணிப்பாங்க அப்படிங்கிறதும், திருடர்கள் மன்னர்களாவாங்க, மன்னர்கள் திருடர்கள் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாமும் இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய விஷயமா. கெட்ட பேச்சுகள், கெட்ட மொழிகள் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அப்படிங்கிறதும், மரியாதை இருக்காது, அப்புறம் வந்து எல்லா சூழ்ச்சிகளும் வஞ்சனையும் பொறாமையும் ஒருத்தரை ஒருத்தர் துரோகம் பண்ணுறதும் பகையும் விரோதமும் எங்கே பாரு நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதும் தான் இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம எல்லாரும் கண்கூட பார்த்துட்டுருக்கிற விஷயங்கள். ஆனாலும் ஒரு சின்ன நம்பிக்கை நமக்கு இருக்குது இந்த கலியுகத்தில் என்னென்னா, எல்லாருமே ஒட்டு மொத்தமாகவும் வஞ்சகர்களாகவும் சூழ்ச்சியாளர்களாகவும் இல்லை, இதுலேயும் நல்லவர்கள் இருக்காங்க, நாலில் ஒரு பங்கு மக்களாவது நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயம். இந்த கலியுகம் இப்போ நடந்துட்டுருக்கு. 432,000 ஆண்டுகள் இந்த கலியுகம் நடக்கும்.
இப்போ இந்த 432,000 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5,000 ஆண்டுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் 426,000 சொச்சம் ஆண்டுகள் இருக்குது. அதோட இறுதியில் தான் கலியுகத்தை வந்து கலியுகத்தில் தசாவதாரம் 10வது அவதாரமான கல்கி அவதாரம் ஏற்படும். திருமால் அவதாரம் எடுத்து அப்போது இந்த பூமி அழியும். அப்போது இந்த இது எல்லாமே முழுவதும் அழிந்து புதுசாக எல்லாமே திருப்பி தோற்றுவிக்கும். அதாவது கல்கி பகவான் திரும்பவும் சத்திய யுகத்தை துவக்கி வைப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம தசாவதாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நம்ம புராணங்கள் நமக்கு சொல்கிறதும் இது தான். சரி, தசாவதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது யுகங்களை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த யுகங்களை பற்றி பார்க்கும்போது இந்த கால அளவெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுப்போம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பெரிய கணக்குகள் இருக்கும். எனக்கு புரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது எப்படின்னா, நம்ம யுகங்கள் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிங்கிற இந்த 4 யுகமும் மொத்தமாக நான் இந்த இவ்வளோ இவ்வளோ கால அளவு வருஷ கணக்குகள்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக இது 4 யுகமும் ஒரு சைக்கிள் வளம் வந்ததுன்னா மொத்தம் வருடங்கள் எவ்வளோ போயிருக்குமா தெரியுமா? 43,20,000 ஆண்டுகள் கழிஞ்சிருக்கும். ஸோ இப்போது ஒரு கிருதயுகம், ஒரு திரேதாயுகம், ஒரு துவாபர யுகம், ஒரு கலியுகம், இந்த 4 யுகங்கள் ஒரு முறை நடைபெற்றதுன்னா அந்த ஒரு சைக்கிளை வந்து ஒரு மகாயுகம் அல்லது ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சதுர்யுகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 4 யுகம் சேர்ந்த ஒரு சதுர்யுகம் வந்து 1,000 முறை வந்ததுன்னா ஒரு கல்பம் அப்படிம்பாங்க. அதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு கணக்கும் இருக்குது. இதில் என்னென்னா, 12 மகாயுகம் வந்ததுன்னா ஒரு மன்வந்தரம், அண்ட் அதே மாதிரி 14 மன்வந்தரம் சேர்ந்ததுன்னா அது வந்து ஒரு கல்பம் அப்படின்னும் இருக்குது. அதுக்கு நடுவில் சந்தியா காலங்கள்னு ஒரு சின்ன கணக்கும் இருக்குது. அது அதையெல்லாம் சேர்ந்து தான் இந்த 1,000 சதுர்யுகம் வந்து ஒரு கல்பம் அப்படிங்கிறது வரும். இப்போது அந்த மாதிரி 14 மன்வந்தரம் இருக்கு இல்லையா, இந்த 14 மன்வந்தரத்துக்கும் ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கு ஒரு பிரம்மாவும் ஒரு இந்திரனும் இருக்காரு. இந்த மன்வந்தரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மன்வந்தரங்களுக்கு தனித்தனி பேர் உண்டு. இந்த 14 மன்வந்தரங்களுக்கும் இந்த மன்வந்தரங்களில் நம்ம இருக்கக்கூடிய மன்வந்தரம் வந்து வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு நம்மளுடைய மன்வந்தரம் இருக்கு. இன்னும் நிறைய மன்வந்தரங்கள் பின்னாடி வர வேண்டியது இருக்கு. இது மன்வந்தரங்களுடையது. இந்த வைவஸ்வத மன்வந்தரத்துக்குன்னு ஒரு தனி மனு இருக்காரு, ஒரு தனி இந்திரன் இருக்காரு. அதுதான் இதில் வந்து ஒரு தனி அழகு. இந்திரங்கிறது ஒரு கடவுள் இல்லை, அது வந்து ஒரு பதவி. ஸோ அந்த ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் ஒருத்தர் வந்து இந்திரனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மன்வந்தர முடிவில் அவர் வந்து இறைவனோட உயிரோட ஒடுங்கி அடங்குவார். அந்த மாதிரி அதுக்கான இது இருக்குது. இப்போது இந்த மாதிரி 360 கல்பம், இப்போ கல்பம்னா என்னன்னு பார்த்தோம், 1,000 சதுர்யுகம் அப்படின்னு பார்த்தோம், 14 மன்வந்தரம் இதெல்லாம் ஒரு கல்பம் அப்படின்னு பார்த்தோம். இந்த 360 கல்பம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த 360 கல்பம்ங்கிறது பிரம்மனுடைய ஒரு வருடமா. இப்போ ஒரு கல்பம்ங்கிறதே வந்து 14 மன்வந்தரம், அந்த 14 மன்வந்தரத்தில் ஒரு மன்வந்தரம்ங்கிறது 12 மகாயுகம். இதெல்லாம் பார்த்தோம், மகாயுகம்னாலே இந்த 4 யுகம் இப்படி 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 பார்த்தோம்னா, அப்படி பார்த்தா பிரம்மனுடைய ஒரே ஒரு இது 100 வருடம் அவருக்கு வரணும் அப்படின்னா 36,000 கல்பம் சேர்ந்தாதான் பிரம்மனுடைய ஒரு ஆயுட்காலம், அதாவது 100 வருடங்கள். இந்த யுகங்களுடைய பிரம்மாண்டமே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து ஒவ்வொரு சதுர்யுகத்தோட இறுதியிலையும், அதாவது ஒவ்வொரு சதுர்யுகத்தோட இறுதியில் கலியுகம் இருக்கும். அந்த கலியுகத்தோட முடிவில் ஒரு பேரழிவு ஏற்படும். அந்த பேரழிவுக்கு அப்புறமா வந்து உயிர்கள்லாம் வந்து ஒரு புதுவிதமான முறையில் வந்து சத்திய யுகத்தில் நல்ல அறநெறியோட அந்த புது யுகம் துவங்கும். இது வந்து அமைப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு கல்பத்துக்கு முடிவிலையும் வந்து
எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து அழிஞ்சிரும். ஆனா உலகம் அழியாது ஒவ்வொரு கல்பத்துக்கு இறுதியிலும். ஆனா வந்து 36,000 கல்ப காலம் முடியும் போது உலகமும் சேர்ந்து அழியும். அதாவது பிரம்மனுடைய 100 வருடங்கள் முடியும் போது உலகம் உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே சேர்ந்து அழிஞ்சு எல்லாமே புதுசா வந்து உருவாகும் அப்படிங்கிறது தான் இந்த கால அமைப்போட இது தத்துவமா வந்து நம்மளுடைய புராணங்கள் நமக்கு எடுத்து காட்டி விவரமா சொல்லுது. அதாவது ஒரு கல்பம் அப்படின்னா 432 கோடி ஆண்டுகள் அப்படின்னா 36,000 கல்பம் அப்படின்னா எத்தனை கோடி கோடி ஆண்டுகள்னு பாருங்க. அப்படின்னா பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இது வந்து நம்ம அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் நம்ம உலகம் வந்து பல பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். இன்னும் நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து நம்ம அறிவியல் ரீதியாக நம்ம விஞ்ஞானிகள்லாம் வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு உண்மை. அதே மாதிரி இந்த சூரியன் இருக்கு இல்லையா, உலகத்துக்கு உயிர் கொடுக்குற இந்த சூரியனும் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக இருக்குங்கிறதும் இருக்க போகுது அப்படிங்கிறதும் அதனுடைய இருப்பும் அது இருக்கக்கூடிய அந்த தன்மையையும் வந்து ஆராய்ந்து விஞ்ஞானிகளும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி பார்த்தா நம்ம புராணங்கள் நம்ம இந்த கால அளவு குறிப்புகள் எல்லாமே வந்து இதுதான் அதுதான் அப்படின்னு தெள்ள தெளிவாக திட்டவட்டமாக யாரும் ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லையே ஒழிய நம்ம புராணங்களை பெரட்டி பார்த்து அதை விஞ்ஞான ரீதியாக ஒவ்வொன்றா நிரூபிக்க ஆரம்பித்தோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வந்து அறிவு புதையல் என்ன அப்படிங்கிறது, நம்மக்கிட்ட இருக்கிற ஞான குவியல் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த உலகுக்கு வெட்ட வெளிச்சமாகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகமே இல்லை. இப்போது நம்ம மன்வந்தரத்துக்கு வைவஸ்வத்த மன்வந்தரம் அப்படின்னு பேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த மன்வந்தரங்களோட பேரெல்லாம் என்னென்னன்னு பார்த்தா சாவர்ணி, தக்ஷ சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி மன்வந்தரம் அப்படின்னலாம் வந்து நிறைய விதவிதமான மன்வந்தரங்கள் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி கல்பங்களுக்கும் பெயர்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 30 கல்பங்களுடைய பெயர்கள் இருக்குது. அண்ட் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கலியுகம் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மன்வந்தரத்துக்கான பேர் என்னென்னா வைவஸ்வத்த மன்வந்தரம். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கல்பத்துக்கான பேர் என்னென்னா ஸ்வேத வராக கல்பம் அப்படிங்கிறதுல இருக்குது. நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் அழிவெல்லாம் ஏற்படாது. இன்னும் 426,000 ஆண்டுகளாவது வந்து நமக்கு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். இந்த அவதாரங்கள் இறைவன் திருமால் எடுத்தார் அப்படிங்கிறது வந்து பல பேர் ஏற்றுப்பாங்க, பல பேர் ஏற்றுக்காமல் இருப்பாங்க. இது வந்து மித்தாலஜி அப்படிங்கிறாங்க. மித்தாலஜினாலே வந்து புராண கதைகள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னும் நம்ம யோசித்து நம்ம டிக்ஷனரியெலாம் எடுத்து பார்த்தோம்னா மித்தாலஜினா கற்பனைக்கு அப்பாற்பட்டு அதாவது உண்மையை வந்து பெருசாக உண்மையை வந்து ரொம்ப அதிகமாக கற்பனையை வந்து சேர்த்து சொன்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிஜத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடியதை கூட கற்பனை திறனில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொன்னது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் கூட வருது. ஆனால் இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த ஒரே உண்மை வந்து திரும்பி திரும்பி எல்லா மதத்தினராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லா இதுவும் வேத நூல்களும் எல்லா மதத்துக்குரிய வேத நூல்களும் கூட அதே மாதிரி சம்பவங்களை வந்து வேற வேற விதங்களில் வந்து வர்ணிச்சிருக்கிறதுனால இது வந்து அப்படி வந்து கற்பனைக்கு உரியது, கற்பனையில் உருவானது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை. கண்டிப்பாக இதில் வந்து நிறைய உண்மையான அம்சங்கள் இருக்குது, இறை அம்சங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது. இப்போது தசாவதாரத்தை பற்றியும் யுகங்களை பற்றியும்
நான் சேகரித்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அடிக்கடி பதிவுகள் வெளியிடும்போது எங்களுடைய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். நீங்கள் உடனே அதை பார்த்துட்டு உங்கள் அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். வாழ்க வளமுடன். என்றும் என்றென்றும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லாரும் ஆரோக்கியம்தான் முக்கியமான விஷயம். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் முக்கியமாக கருதி வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க. வாழ்க வளமுடன் என்றும் என்றென்றும்.